வணக்கம், நான் ஆறுமுகசாமி. இது ரொம்ப அர்ஜெண்ட் நியூஸ் நமக்கு கிடச்சிருக்குது. லைவாக உள்ள நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தெற்கு காராச்சேரி பிஏசிஎல் பண்ணை 410 ஏக்கர் போலி பத்திரப்பதிவு செய்ய தயாராக உள்ள ராஜஸ்தான் கும்பல். ஸ்ரீவைகுண்டம் எஸ்ஆர்ஓவுக்கு பிஏசிஎல் நிறுவனம் புகார் கடிதம் இமெயில் மூலமாக அனுப்பியுள்ளது. அந்த இமெயில் நமக்கு நேரடியாக கிடைத்துள்ளது. அதை இந்த வீடியோவின் ஆதாரமாக இணைத்துள்ளேன். எல்லோரும் இந்த வீடியோவை தொடர்ந்து கவனியுங்கள். இது முதலீட்டு பணத்தில் வாங்கிய பிஎஸ்எல் நிறுவனத்துக்கு சொந்தமான 410 ஏக்கர் விவசாய பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பத்திரப்பதிவு அலுவலக எல்கைக்கு உட்பட்ட தெற்கு காராச்சேரி என்ற கிராமத்தில் உள்ளது. அதை போலியாக பத்திரப்பதிவு செய்ய தயாராக ராஜஸ்தானை சேர்ந்த கும்பல் மற்றும் லோக்கலில் உள்ள நில மோசடி கும்பலுடன் இணைந்து பத்திரப்பதிவு செய்யப்போவதாக பிஎஸ்எல் நிறுவனத்துக்கு தகவல் கிடைத்து, பிஎஸ்எல் நிறுவனம் நேரடியாக ஸ்ரீவைகுண்டம் எஸ்ஆர்ஓவுக்கு புகார் கடிதத்தை இமெயில் மூலமாக அனுப்பியுள்ளது. அந்த இமெயில் உங்களுக்கு நேரடியாக நான் இந்த வீடியோவில் இணைத்துள்ளேன். இதோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இமெயில் தான் பிஎஸ்எல் நிறுவனம் அனுப்பின இமெயில். அது பற்றிய தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு இப்போதைக்கு சூறுகிறேன். டூ அட்ரஸில் தி சப்ரிசிஸ்டார் அபி ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லி அவங்க அட்ரஸ் போட்டிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் சப்ரிசார் லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் இருக்குது, அதை எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த இமெயிலில் சப்ஜெக்ட் வந்து ரிகார்டிங் அட்டம்ப்ட் டு ஃப்ராடு சேல்ஸ் ஆஃப் லேண்ட் ஆஃப் பிஏசிஎல் லிமிடெட் அட்டு வில்லேஜ் தெற்கு காராச்சேரி அப்படின்னு போட்டு அதில் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்காங்க. அதோட தமிழாக்கம் நான் அதில் உங்களுக்கு அந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன், அதை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அந்த மெயில் உங்களுக்கு நான் தமிழில் சொல்கிறேன். தெற்கு காராச்சேரி கிராமத்தில் பிஏசிஎல் லிமிடெட் நிலத்தை மோசடியாக விற்பனை செய்வது குறித்து இந்த செய்தி கொடுத்துள்ளோம். இது சிபிஐ மற்றும் செபி எம்ஆர் எண்களுடன் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நிலம். மேலே குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ள பிஏசிஎல் லிமிடெட் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் நகல் உங்கள் இணைப்புக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லி ரெண்டு ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக அதை அட்டாச் பண்ணியிருக்க தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த நிலம் தொடர்பாக அனைத்து உரிமைகளும் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட நீதிபதி ஓய்வு பெற்ற ஆர்எம் லோதா கமிட்டியுடன் 2/2/2016 தேதியிட்ட உத்தரவின்படி இணைப்பு 2 அந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க. அட்டாச்மெண்டில் முதல்ல அட்டாச்மெண்ட் ஃபைலில் அந்த சொத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை கொடுத்துருக்காங்க. அந்த இணைக்கப்பட்ட ஆர்டர் கொடுத்துட்டு அந்த உத்தரவின் நகல், ஐயா, சில உள்ளூர்வாசிகள் மூலமாக சில அங்கீகரிக்கப்படாத நபர்கள் பிஏசிஎல் லிமிடெட் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் பெயரில் பிட் லேண்டோ இல்லை மொத்தமாக லேண்டோவோ விற்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பது நிறுவனத்தின் அறிவுக்கு வந்துள்ளது, கவனத்துக்கு வந்துள்ளது. இது மேற்கூறிய கிராமத்தில் அமைந்துள்ள சொத்து. 2/2/2016 தேதியிட்ட இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் லோதா கமிட்டி சம்பந்தமாக பிஏசிஎல் லிமிடெட் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் தொடர்பான நிலம் தொடர்பான எந்த ஒரு விற்பனை பத்திரத்தையும் மேலே உள்ள இடத்தில் பதிவு செய்ய வேண்டாம் என்றும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த கடிதத்தின் நகல் காவல்துறை கண்காணிப்பாளர் தூத்துக்குடி மற்றும் பத்திரப்பதிவு ஐஜி தமிழ்நாடு ஆகியவற்றுக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பிஏசிஎல் லிமிடெட் டைரக்டர் சிகேந்தர் சிங் தில்லான் அப்படிங்க பேர் போட்டு வந்திருக்குது. இந்த மெயில் அனுப்பியிருக்கிறது பிஏசிஎல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் டைரக்டர் சிகேந்தர் சிங் திலான் அப்படிங்கிற இமெயில் மூலமாக ஸ்ரீவைகுண்டம் எஸ்ஆர்ஓவுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இதோட காப்பியை தூத்துக்குடி துணை கண்காணிப்பாளர் கொடுத்துருக்காங்க, பத்திரப்பதிவு ஐஜி தமிழ்நாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவர்களும் கம்பெனி சைட்லேருந்து நிறைய புகார் மனுக்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் நாம் கொடுக்குற மாதிரி. ஆனால் எல்லாரும் கூட்டு சேர்ந்து பிஎஸ்சி நிலத்தை சூறையாடுறதுலே ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. இது கரண்டாக இப்போ வந்த நியூஸ். இந்த மெயில் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/12/2019, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த மெயில். இது சம்பந்தமாக தகவல் தெரிஞ்சு
நார்த்தில் இந்த பிஎஸ்எல் விஷயத்தில் லேண்டு மோசடியில் நம்மளை மாதிரியே வந்து நில மோசடி சம்பந்தமாக நிறைய அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய மிஸ்டர் சந்திரசேகர் இது சம்பந்தமாக ட்விட்டரில் கொடுத்துருக்காரு. தீபக் சர்மா அப்படின்னு சொல்லி அந்த ராஜஸ்தான் நபரோட பேர் பார்த்தீங்கன்னா தீபக் சர்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான்லேருந்து அவங்க வந்து வந்திருக்காங்க. இல்லீகல் சேல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிஎஸ்சி லிமிடெட் கம்பெனி டுடே ஸ்ரீவைகுண்டம் எஸ்ஆர்ஓ சொல்லி இன்னைக்கு அது சம்பந்தமாக பத்திரப்பதிவு நடக்குங்கிற விஷயத்தை அவர் ட்விட்டர் மூலமாக தெரியப்படுத்திருக்கார். இதை வந்து தூத்துக்குடி கலெக்டருக்கும் அவர் வந்து ட்விட்டரில் தெரிவிச்சிருக்கிறார், பப்ளிக்கில் தெரிவிச்சிருக்காரு. தூத்துக்குடி கலெக்டருக்கும் ட்விட்டர் மூலமாக அந்த நபரோட பேர் போட்டு அனுப்பியிருக்கிறார். தீபக் சர்மா அண்டு ஓம் சிங் ஃப்ரம் ராஜஸ்தான் கோயிங் டு இல்லீகல் சேல்ஸ் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் பிஎஸ்சி லிமிடெட் கம்பெனி டிஸ்ட்ரிக் தூத்துக்குடி டுடே ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு யூ சார் ப்ளீஸ் டேக் ஆக்ஷன் சொல்லி தூத்துக்குடி கலெக்டருக்கு அவர் வந்து நடவடிக்கை எடுக்குமாறு ட்விட்டரில் தகவல் கொடுத்துருக்காரு. துணை கண்காணிப்பாளர் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அங்கேருந்து நார்த்தில் உள்ளவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது, அவங்க தகவல் தெரிஞ்சு இது சம்பந்தமாக நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரி வந்து நேர்மையான நபர்கள் நிறைய பேர் வந்து இதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இந்த நில மோசடி நடக்குது, நாம் இதை கண்டும் காணாமலும் இருக்கிறோம். திரும்ப திரும்ப வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயுமே எல்லாத்துலேயுமே வந்து அக்னாலஜ்மெண்ட்டுக்கு எப்போ பணம் கிடைக்கும், எனக்கு 10 டிவி கேட்டிருக்கேன் எப்படி பணம் கிடைக்கும், இந்த மாதிரி தான் சந்தேகங்களை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம ஊரில் உள்ள இந்த லேண்ட்ஸ் வந்து இல்லீகலாக எங்கேருந்தோ வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நாம் தடுத்து நிப்பாட்டணும். நமக்கு வந்து இந்த நிலம் முறைப்படி லீகலாக விற்றால் மட்டும்தான் நமக்கு இந்த பணம் கிடைக்கும். இந்த சொத்தோட மதிப்பு வந்து பல கோடி மதிப்பான சொத்துக்கள் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. லட்டு மாதிரி வந்து தமிழ்நாட்டில் தான் பிஎஸ்எல் நிறுவனத்துக்கு சொந்தமான 40% சொத்துக்கள் நம்ம கையில் தான் இருக்குது. முதல்ல இதை தடுக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்றிணைங்க. இதுக்கு ஒன்றிணைஞ்சு இந்த புள்ளியில் நீங்கள் ஒன்றா சேர்ந்தாச்சுனாலே நமக்கு பணம் வெகு விரைவில் கிடைக்கும். லேண்டெலாம் முறைப்படி வாங்குறதுக்கு ஆட்கள் நிறைய காத்திருக்காங்க பணத்தோட. இந்த நில மோசடி கும்பல்கள் சரி பண்ணியாச்சுனாலே போலி பத்திரப்பதிவு 2 பத்திரத்தை கேன்சல் பண்ணியாச்சுனாலே இது ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு வழி இல்லாமல் தான் இப்படி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் நமக்கு வெகு விரைவில் பணம் கிடைக்கிறதுக்கு இதுதான் வழி. ஸ்ரீவைகுண்டம் பத்திர ஆஃபீஸோட அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசுங்க. பிஎஸ்எல் நிறுவனம் தெற்கு காராச்சேரி பத்திரப்பதிவுக்கு யாரும் வந்தால் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது, இது எங்கள் பணத்தில் வாங்கின லேண்டுன்னு சொல்லி சும்மா பேசுங்க. ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா வந்து அரசு ஊழியர்கள்ங்கிறது பொதுமக்களுக்கு சேவை பண்ணதுக்கு தான் வந்திருக்காங்களே தவிர மோசடி நபர்களோட கூட்டு சேர்ந்து நம்ம பணத்தை உறிஞ்சி சாப்பிட்றதே கிடையாது. அதனால் தைரியமாக எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசுங்க. அதோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில், அந்த ஸ்ரீவைகுண்டம் எஸ்ஆர்ஓட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் மொபைல் மூலமாகவே மெயில் அனுப்புங்க. இல்லை ஒரு பக்கத்தில் அவருக்கு ப்ரௌசிங் சென்டரில் கொண்டு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு அவங்க மெயில் அனுப்பி விட்ருவாங்க. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்து அந்த மெயில் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து மெயில் அனுப்புங்க. கால் பண்ணுங்க. மெயினாக வந்து நீங்கள் கால் பண்ணியே பேசலாம். பிஎஸ்எல் சொத்துக்கள் நீங்கள் பத்திரம் போடக்கூடாதுன்னு சொல்லி தைரியமாக பேசுங்க. உங்களை யாரும் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம பணம் நம்ம வாங்குறதுக்கு எந்த லெவலுக்கு இறங்கி நம்ம வேலை செய்யலாம். இங்கே பாருங்கள், நார்த்தில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து ட்விட்டர் மூலமாக பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை யாருமே வந்து ஒரு லைக் பண்ணுறது கிடையாது, அதில் ஒரு கமெண்ட் கூட யாருமே பண்ணல. எல்லாமே பாக்ஸ் எம்டியாக இருக்குது. இதுதான் வந்து நில மோசடி சம்பந்தமாக மக்களோட மனநிலை. நம்ம சேனலில் வரக்கூடிய நில மோசடி சம்பந்தமான வீடியோ கூட வியூஸ் அதிகமாக போகாது, எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் கடமை பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லி நான் என்னோடய வேலையே தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குட் நியூஸ் ரீபன் நியூஸ்ன்னு போட்டால் மட்டும்தான் வியூஸ் போகும். நில மோசடி சம்பந்தமாக வீடியோ போட்டால் போகாது, எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் மக்களே, நீங்கள் மாறுங்கள். உங்கள் பணத்தை பெற நீங்கள் தான் இறங்கி வேலை செய்ய வேண்டும். இதுபோக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்போட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்ரீவைகுண்ட எஸ்ஆரோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். எல்லாருமே கால் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.